அன்பர்களே இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உண்டான வழிகளை தேடிய தன்னுடைய வாழ்நாளில் பாதி அழிச்சிருவாங்க ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அதற்குனே ஒரு சூட்சும பரிகார வித்தைகளை கொடுத்துருக்காங்க இந்த வித்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா இறைவனுடைய அருளால நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையவும் சரி செஞ்சுட்டு அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அதாவது ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஓகோன்னு வாழ்ந்துருப்பாங்க ஆனால் காலங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையுமே இழந்துருவாங்க சரிங்களா இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே மாந்திரிக பிரச்சனையில் செய்வனை ஏவல் பில்லி சூன்யம்னு சொல்லிட்டு எதிரிகளால் மாந்திரிக பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டு அவங்களோட ஆயுட்காலத்தையே முடிச்சுருவாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகள் இளம் வயதிலேயே சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பிரிஞ்சே இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவே வாழ மாட்டாங்க இது போலலாம் நிறைய குடும்பங்களில் நடக்குது அதுலேயும் ஒரு சில குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரும் சரிங்களா நல்ல வருமானம் வரும் ஆனால் வரக்கூடிய வருமானம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு விரைய செலவுலையோ இல்லை நோய் நொடிகள்லையோ மருத்துவ செலவுகளாகவே போயிடும் அதுலேயும் ஒரு சில குடும்பத்தெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா செல்வமும் இருக்கும் ஆனால் புத்திர செல்வம் இருக்காது குழந்தை பாக்கியும் ஒரு சில குடும்பங்களில் இருக்காது இது போல் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காகத்தான் நம்மளுடைய குருமார்கள் வந்து ஒரு சூட்சும பரிகார வித்தையவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பரிகார விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா ஒரு தாம்பலம் ஒன்று வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவலிங்கம் சிறிய அளவிலான சிவலிங்கம் ஒன்று வேணும் இந்த சிவலிங்கம் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இருந்து வாங்கிட்டு வாங்க அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வாங்க ஏன்னா சிவலிங்கத்தை வச்சு தான் இந்த சுற்றும பரிகாரத்தையே நம்ம வந்து செய்ய போகிறோம் சிவலிங்கம் எங்கே போயிட்டு வரும்போது நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க வீட்டுக்கு அப்படிங்கிறதுல பலன் இருக்கு சரிங்களா அதனால சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபட்டுட்டு வரும்போது சிவலிங்கம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் அதன் பிறகு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தாம்புல தட்டை தரையில் வச்சுட்டு அந்த சிவலிங்கத்தை அந்த தாம்புலத்தட்டில் மையப்பகுதியில் வைங்க கிழக்கு முகம் பார்த்தபடி அந்த சிவலிங்கம் வந்து கிழக்கு முகம் பார்த்தபடி இருப்பது போல் அந்த தாம்புலத்தட்டில் மையப்பகுதியில் வைங்க வச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்க எந்த எண்ணெயில் வேணுமானாலும் தீபம் ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் அந்த சிவலிங்கம் பக்கத்தில் வெறும் தரையில் அமர்ந்து அந்த தாம்பலத்தோட மையப்பகுதியில் வச்சிருக்க சிவலிங்கத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதற்கேற்ற ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா இதுதான் சூழ்ச்சுவமே ஏன்னா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் நல்லா கேட்டுக்கிறேங்க சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அபிஷேகத்தில் மனம் குளிர வைச்சோம் சிவனுடைய மனதை குளிர வைத்தோம் அப்படின்னா கேட்குற வரத்தை தரக்கூடியவர் சரிங்களா அதனால தான் சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எதிரிகளால் பிரச்சனை இருக்குது இல்லை வீட்டில் வந்து மாந்திரிக பிரச்சனைகள் இருக்குது செய்வன ஏவல் பில்லி சூனியம் போன்ற மாந்திரிகத்தால் பிரச்சனை இருக்குது இல்லை எதிரிகளால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா எலுமிச்சஞ்சாற்றால் அபிஷேகம் பண்ணுங்க இந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒன்பது முறை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஓம் ரேம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி ஒன்பது முறை அபிஷேகம் பண்ணணும் ஒரு நாளைக்கு இது போல தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க என்ன பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்ச அபிஷேகம் பண்ணீங்களோ அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதே போல இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து நோய் நொடிகள் அதிகமாக வருது அதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சிவனுக்கு சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் நாற்பத்தி எட்டு தினங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் இதே போல உங்க வீட்டுல வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கு செல்வ வசியம் ஏற்படல பண கஷ்டம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல விபூதி அபிஷேகம் பண்ணலாம் இல்ல பால் அபிஷேகம் பண்ணலாம் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் சரிங்களா விபூதி அபிஷேகமும் பண்ணலாம் பால் அபிஷேகமும் பண்ணலாம் சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா புத்திர வாக்கியம் இருக்காது குழந்தை பாக்கியம் வந்து இல்லாம இருக்கும் அது போல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு தயிர் அபிஷேகம் நாற்பத்தெட்டு தினங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல நீங்க இழந்த நீங்க இழந்த செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விபூதி அபிஷேகம் பண்ணலாம் சரிங்களா நீங்க இழந்த செல்வத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விபூதி அபிஷேகம் நாற்பத்தெட்டு தினங்கள் பண்ணிட்டு வரலாம் அது மட்டும் இல்லை நீங்க எந்த பொருளால் அபிஷேகம் பண்ணாலும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒரே மந்திரம் தான் ஓம் ரீம் நம சிவாய இந்த மந்திரம் தான் சரிங்களா ஒரு முறை நீங்க மந்திரம் சொல்லிட்டீங்க அப்படின்னா சிறிது அபிஷேகம் பண்ணுங்க அடுத்து அடுத்து இரண்டாவது முறை மந்திரம் சொல்லும் போது அடுத்து கொஞ்சம் அபிஷேகம் பண்ணுங்க இதே போல ஒன்பது முறை மந்திரம் சொல்லி ஒன்பது முறை அபிஷேகம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு தினங்கள் அபிஷேகம் பண்ணுங்க இதை வந்து ஆண் பெண் யாரு வேண்டுமானாலும் அபிஷேகம் பண்ணலாம் அதே போல் சில குடும்பங்களை வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சுருப்பாங்க நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அதுபோல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மஞ்சளால் மஞ்சள் நீரால அபிஷேகம் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு மஞ்சள் நீரால அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா குடும்பத்தில் செல்வமும் பெரும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க சண்டை சத்திரவுகளில் நீங்கி ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இந்த அபிஷேகங்களை செய்கிறதுக்கு முன்னாடி மனம் மாற சிவபெருமானை வணங்கிட்டு இந்த அபிஷேகத்தை செய்து முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு அதை கோரி சிவபெருமானை மன மாற வேண்டிட்டு அந்த பூஜையை நீங்கள் முடிச்சிடலாம் இந்த பூஜையில் நீங்கள் ஏதேனும் மலர்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலும் சரி அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய மீதி அபிஷேகம் பண்ண அந்த பொருட்களையும் அந்த மலர்களையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொண்டு போய் கோவில் குளங்கள் பக்கத்தில் இருந்தால் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் போட்டுடலாம் இந்த சிவபெருமானுடைய அபிஷேக சுட்சும தந்திர பரிகார முறையை வந்து நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாந்திரியம் கற்றுக்கிட்ட புதுசில் இந்த மாந்திரிய விலைகள் அதிகமாக செய்து கொடுக்கும்போது எனக்கு இந்த கர்ம வினை பிரச்சனை அதிகமாக வந்தது கர்ம வினையால் பாதிப்புகள் என்னை சுற்றி என்னுடைய குடும்பத்தையும் சுற்றிக்கிட்டே இருந்தது அப்போ அதில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து மாந்திர விஷயங்கள் கற்றுக்கிடும்போது அடுத்தவங்க மேலே பிரயோகம்ட சேவனை இது போல் விஷயங்கள் தான் அதிகமாக பண்ணுது சரிங்களா பண்ணி கொடுத்ததுனால நிறைய குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே அதிகப்படியான பிரச்சனையில் இப்போ விஷயங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு உதவுன ஒரு விஷயமும் விஷயத்தில் இதுவும் கூட இது வந்து என்னுடைய குரு எனக்கு கொடுத்த ஒரு தாந்திரிக முறை இந்த அபிஷேக பரிகாரத்துடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை இனி வரக்கூடிய அனைத்து ஜென்மத்திலையும் இந்த பலன்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும் அந்த அளவுக்கு சக்தி இதற்கு உண்டு இந்த பரிகாரத்தை சும்மா ஏனோ தானோன்னு நீங்கள் நினைக்காம முழுமையாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதற்கு ஈடு இணையே கிடையாது அந்த அளவுக்கு அவரி விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்